வணக்கம் நண்பா, காலவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஸோ காலவோட போன எபிசோட்ல நம்ம ஜுன்மிய சூஃபங் கூப்பிட்டதோட எபிசோடு எண்டாச்சு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். ஸோ இப்ப சூஃபங் உள்ள கூப்பிட்டு, உனக்கு ஃபீனிக்ஸ் விளக்குனா பிடிக்கும்னு கேள்விப்பட்ட, வா நம்ம அதை ஒன்னா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெடி பண்றாங்க. ஆனா எல்லாமே சொதப்பி அது எசக்கு பிசக்கா வந்துருது. என்னாலதானே இது எல்லாமே, பரவாயில்ல விடு, அட்லீஸ்ட் நம்ம ஒன்னா சேர்ந்து இதை ரெடி பண்ணோம்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரி வா, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறான். போய் பார்த்தா அங்க அதே மாதிரி நிறைய விளக்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் என் கையால உனக்கு ரெடி பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இதை தூக்கி போட்டுறேன். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே ஜுன்மி, மனச விட்டுறாதடி, அவர் இந்த நாட்டோட மன்னர், நீ ஒரு புனித ஹீலர், அவரை காதலிக்காத. மை லார்ட், எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் போறேன். என்னப்பா ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட, இப்பவாத நீ அவகிட்ட உன்னோட காதலை வெளிப்படுத்திருக்கலாம்ல. இளவரசி, ராஜா இந்த ஹீலருக்கு ஃபீனிக்ஸ் விளக்க உருவாக்கி இருக்காரு, அவளுக்காகவா? சரி நீ போ, நான் அரசரை போய் பாத்துட்டு வரேன். அப்ப மூச்சி அங்க வந்து சாயாவோட இமோட்டல் மெமரிய திரும்ப கொண்டு வரான். இந்த உலகத்திலயும் அவ எனக்கு போட்டியா வராளா? நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவளை உடனே எப்படியாவது கொல்ற. பிரபு, டோங்ஷியோட கதைய முடிச்சிட்ட, தடையத்தேதும் விடலையே. இல்ல, அவன் தற்கொலை பண்ண மாதிரிதான் பண்ணிருக்க. அப்ப சாயா அங்க வரா. அப்பா, உங்களால என்ன பண்ணாலும் இந்த நாட்டோட அரசரா மாற முடியாது, ஆனா எனக்கும் சூஃபங்கும் போடப்பட்ட திருமண ஒப்பந்தத்தை பத்தி நீங்க இப்ப பேசுனா மன்னருக்கு அடுத்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். இவ சொல்றதும் உண்மைதான். இப்ப கல்யாணத்தை பத்தி பேசினா என்னோட பதவிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன கொல்ல பாத்துட்டு இப்ப அவனோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்றானா? என்ன கொடுமடா இது. பரவாயில்லையே, இவனுக்கு அதிர்ஷ்டம் தான், இன்னும் இவன் சாகல. யானு, நீ என்ன இங்க பண்ற? நான் ஜுன்மிய பாக்க வந்தேன். நீங்க என்ன இங்க? நான் என்னோட மாப்பிள்ளையும் அப்புறம் ஜுன்மியும் பாக்க வந்தப்பா. ஓ அப்படியா, சரியான். யூ, மாப்பிள்ளையா ரொம்ப கவலையா இருக்காரு, இந்த நான்பிங் இருக்கான்ல அவனோட பொண்ணுதான் சூஃபங்க கல்யாணம் பண்ணணுமா? யார், அந்த சாயாவா? ஆமா அவளேதான். அந்த லூசை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இங்கேயும் அவன் சூஃபங்க்கு தொல்லை கொடுக்கறாளா? இதை எப்படியாவது தடுக்கணும்பா. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சம்மா ஐடியாப்பா. இங்க நம்ம தலைவி, அங்க இருந்தா நம்ம தலைவனை லவ் பண்ணிடுவான்னு அந்த இடத்த விட்டு போக முடிவு பண்றா. உடனே தலைவன்கிட்ட போய் சொல்றா. ஆனா தலைவன் சம போதையில வந்து ஜுன்மியா கிஸ் பண்ண பாக்குறான். மை லார்ட், நீங்க நிதானத்துல இல்ல. சரி, என்ன பாக்க தானே வந்த, என்னன்னு சொல்லு. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுல, இப்ப என்னோட வீட்டுக்கு போக என்ன அலோ பண்ணுங்க. நீ போய்தான் ஆகணுமா? மை லார்ட், நீங்க என்கிட்ட என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்க. சோ என்னோட ஆசை இங்க இருந்து போறது. ஆனா நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நான் இறந்தா என்னோட நீயும் புதைக்கப்படுவ. அதை ரிமூவ் பண்ண சொல்லுவந்தான் நினைச்சேன். அரசே, அது என்னோட விதி, நான் அதை மீற மாட்டேன். ஆனா நான் உன்னை பார்த்தப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபீல் பண்ண. நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கு, அதனாலதான் எனக்கு குணமாயும் உன்னை விட்டு நான் போல. ஆனா அரசியல் சூழ்நிலையால நான் உன்னை விட்டு வந்துட்டேன். ஆனா திரும்பவும் நீ என் வாழ்க்கையில வந்த, அப்பதான் நான் பயந்தேன். ஏன்னா நீ எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட துறவி, நான் இறந்தா நீயும் இறந்துருவ. அத நான் விரும்பல, நீ என்னுடையவளா மாற நான் ஆசைப்படுற. மை லார்ட், நான் ஒரு துறவி, என்னால எப்பவும் உங்களுக்கு சேவை பண்ண முடியுமே தவிர மனைவியா மாற முடியாது. நான் நினைச்சா உன்னோட இந்த துறவிக்கான அடையாளத்தை மாத்த முடியும். நீ இறந்துட்டதா போய் சொல்லி உனக்கு இன்னொரு அடையாளத்தை உருவாக்கி என்னுடையவளா ஆக்குவ. அரசே, நீ என்ன காப்பாத்த எத்தனை வழிகளை யூஸ் பண்ணாலும் புனித இனத்தை சேர்ந்தவங்க என்ன கொன்னுருவாங்க. அப்படின்னா உனக்காக நான் உங்களை கொல்லணுமா? அரசே, என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு மருத்துவரா இருக்க ஆசைப்பட்டேன். ஒருவேளை நான் மாறினா கூட என்னோட கொள்கையை நான் மாத்திக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க என்னோட முகத்தை பார்த்ததே இல்ல, நான் ரொம்ப அசிங்கமா இருப்பேன். நான் உன்னை அழகா இருக்கிறதுனால விரும்புறேன்னு நினைக்கிறியா? இல்ல, அழகுங்கிறது கண்ணுக்கு மட்டும்தான், மனசுக்கு இல்ல. அரசே, நீங்க ரொம்ப நல்லவரு, ஆனா உங்களுக்கு ஒரு வருங்கால மனைவி இருக்கா? சரி ஜுன்மி, ஆனா என்னால உன்னை அனுப்ப முடியாது, நீ எப்பவுமே என் கண்ணு முன்னாடி இருக்கணும், என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லி தலைவன் அங்கிருந்து போயிடுறான். ஜுன்மி, மன்னர் நம்மள போக சொல்லிட்டாரா? இல்ல, நாம இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருக்கணும். ஓ அப்படியா, சரி இந்த காஃபிய குடி. அப்ப அந்த காஃபிய ஜுன்மி குடிக்கிறா. அப்ப அவ குடிக்கும் போது கீகா ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும், அப்படியே கட் பண்ணா சாயாவோட சீன் வருது. அப்ப அவளை யாரோ கடத்த, யாரு கடத்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம யானியோ தான். பிரபு, இளவரசி காணாம போயிட்டாங்க. என்ன, உடனே இளவரசியை தேட ஆட்களை அனுப்புங்க. என்ன ஏன் கடத்தின? செல்லும், நீ இப்ப பழைய சாயா இல்ல, சோ அடக்கி வாசிக்கிறியா? யானியூ, என்ன ஒழுங்கா போக விட்டுடு. முடியாது செல்லம், உன்னை வச்சு இன்னைக்கு ஒரு கேம் ஆட போற. உடனே அவளை சூஃபங் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறான். சோ சாயா இப்ப ஒரு ஹியூமன், அதனால யானியுவால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சாயா, உன் கூட இருக்கிற நம்பர் யாரு? யாரு? நானா? இவளோட காதலன். அவரு சொல்றது உண்மையா? இல்ல அரசே. அப்ப மூன்காடங்க வந்து சாயா உடம்ப கட்டுப்படுத்துற ஸ்பெல்ல போடுறான். அரசே, நான் இவரை மனசார காதலிக்கிறேன். டேய் யான்யூ, என்னையா கண்ட்ரோல் பண்ற? நான் மட்டும் திரும்ப சொர்க்கத்துக்கு வந்தேன்,
உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அப்படியா? ஆமா அரசே, நாங்க மனசார விரும்புறோம். ஆனா சின்ன வயசுலயே இவள உங்களுக்கு கல்யாணம் பண்றதா ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்க, காதலுக்கு நான் எதிரி இல்ல. நான் இப்ப சொல்றேன், எனக்கும் சாயாவுக்குமான திருமண ஒப்பந்தத்தை நான் இப்பவே ரத்து பண்றேன். அதுக்கப்புறம் யான்யூ திரும்ப யுங்மங்கே வரான். அப்ப அவனோட கிரேட் மதர் வந்து, எதுக்கு என்னோட பேச்சை கேட்க மாட்ட? நீ சேத்துல விளையாட கூடாதுன்னு சொன்ன அம்மா, எதுக்கு இவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? இவன் என் பேச்சை கேட்கவே மாட்டான். அம்மா விடுங்கம்மா. லியர், நீ வெளியே போய் விளையாடு. லியர், நில்லு, இனிமே உன்ன அம்மா அடிக்க மாட்டேன். ஆனா இனிமே சேத்துல விளையாட மாட்டேன்னு சொல்லு. அம்மா வலிக்குது. அம்மா அவனை விடுங்க. லியர், நீ போ. யான்யூ, நீயாவது என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா? அந்த சூஃபங் இறந்துட்டானா? அம்மா எனக்கு இன்னும் ஹேடஸ் கிடைக்கல. ஆனா அம்மா, சூஃபங் ரொம்ப நல்லவன். அவன் ஒரு அப்பாவி. அப்பாவியா? ஆனா அவனோட அம்மா ஒரு கேடு கெட்டவன். அதனால அவனோட அம்மா பண்ண தப்புக்கு மகன் தான் தண்டனைய பெறணும். உனக்கு என்னோட வழி தெரியல. நான் என்னோட பையனை அவளால இழந்திருக்கேன். சோ நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஏடஸ எப்படியாவது கண்டுபிடிச்சு சூஃபங்க கொல்ற. சரிமா, நான் அப்படியே பண்றேன். வர வர அம்மா ரொம்ப மாறிட்டா. விட்டா இவ பைத்தியமா மாறிடுவா போலயே. வேற வழி இல்ல, அவனை கூப்பிட்டு வரலாம். ஏமா சாப்பிடாம இருக்க? அப்பா, எனக்கும் சூஃபங்கும் கல்யாணம் ஆகணும். ஆனா நீ யாரையோ கூப்பிட்டு போய் கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டியே. அப்பா, அவ என்ன மிரட்டினான். ஆனா என்னால சூஃபங் இல்லாம வாழ முடியாது. சரி சரி, அமைதியாரு, நான் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். இங்க அதே நேரத்துல தலைவன் ஜுன்மிய பாக்க வரான். ஆனா கீகா அவ தூங்குறான்னு சொல்லி தலைவனை பார்க்க விடாம பண்ணிடுறா. அப்ப ஜுன்மிய பாக்க நம்ம ரியூக்கு வரான். ஆனா அவளை பாக்குறதுக்குள்ள யான்யூ அங்க வந்து, நான் உன்னதான் பாக்கணும்னு நினைச்சேன். நீ எதுக்கு ஹேடஸ தேடின? யார கொல்றதுக்காக? அப்புறம் அந்த நெருப்பு சுடற அன்னைக்கு நீதான் என் மேல தாக்குன ராட் இல்ல. அது ஏன்னு சொல்ல முடியுமா? உன் கேள்விக்கான பதில நான் சொல்றேன். ஆனா நீ என் கூட ஒரு இடத்துக்கு வா. என்ன இடம் இது? இதுதான் யுன்மங் ஏரி. உனக்கு இந்த இடம் ஞாபகம் இல்ல? இங்க வந்த மாதிரிதான் இருக்கு. ஏனே புரியலையே, இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நைட் காட், உன்னோட கேள்விக்கான பதில் இந்த இடத்துலதான் இருக்கு. உள்ள போய் பாரு. இல்ல, என்னால போக முடியாது, நான் கிளம்புறேன். ஜுன்மி கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்றா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீங்க குடிச்சிட்டு அவகிட்ட பேசிருக்க கூடாது. சரி, அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமா? பேசாம அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கிஃப்ட வாங்கிட்டாங்களே. இப்ப நைட் கார்டு வந்து மறுபடியும் இன்மங்க்கு போக முடிவு பண்றான். அவங்க கூட குவான்லுவியும் கூப்பிட்டு போறான். யூரியா இங்க வந்திருக்காரு, உள்ள போலாமா? அங்க போனதும் நைட் கார்டுக்கு அவனோட பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. டேய், இவன் ஒரு அரக்கண்டா, இவனை அடிங்க. என்ன விடுங்க, உன்ன போக கூடாதுன்னு சொன்ன. அம்மா வலிக்குதுமா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, உள்ள போலாம் வா. நீ வருவேன்னு தெரியும், உள்ளவா. அம்மா, உன்னை பாக்க இரவின் கடவுள் இங்க வந்திருக்காரு. அவனையே இங்க கூப்பிட்டு வந்த. மகாராணிக்கு என்னோட வணக்கங்கள். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க இங்க வந்திருக்கேன். இந்த படத்துல இருக்கிற சூழி நீங்களா? அது நான் இல்ல. ஆனா பாக்க உங்களை மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்னோட அப்பாவோட ஆன்மீக சக்தி நெருப்பு, ஆனா என்னோடது ஒரு நீர். அப்படின்னா என்னோட அம்மாவோட ஆன்மீக சக்தி நீரா? அது மட்டும் இல்ல, இந்த ஓவியத்துல இருக்கிற இவங்க ஒரு கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற கவிதைகள் கூட அதையே தான் சொல்லுது. சோ இவங்க என்னோட அம்மாவா? ஏன்னா என்னோட கடந்த கால நினைவுகள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. நீ சொல்ற சூழி இறந்து போயிட்டா, அவ உன்னோட அம்மாவான்னு எனக்கு தெரியாது. நீ போ. என்னோட அம்மாவுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நான் கூட அவங்க என்ன தொலைச்சிட்டதா நம்பினேன். ஆனா அது தப்பு போலயே. நீதான் என்னோட அம்மான்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு என் மேல பாசமே இல்ல. ஏன்னா உனக்கு இங்க ரெண்டு பசங்க இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் உன்னோட அம்மா இல்ல. என்ன, நான் உங்களுக்கு அவமானத்தை தேடி தந்ததால என்ன தூக்கி போட்டுட்டியா? இங்க வந்தப்ப எனக்கு சில ஞாபகங்கள் வந்தது. நீங்க என்ன கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன கை விட்டுட்ட. இந்த வடு உன்னோட நெருப்பு சுடரால உருவானது. என்ன மன்னிச்சிடு. இது ஞாபகம் இருக்கா? என்னால அதை மறக்க முடியாது. ஏன்னா நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு என்னோட டிராகன் தோலை நீ வெட்டி எடுத்த அப்ப ஏற்பட்ட வடுதான் இது. எதுக்கு இப்படி பண்ணீங்க? பெத்த பையனையே ஏன் காயப்படுத்துறீங்க? போதும், நிறுத்து. தயவு செஞ்சு வெளியே போ. என்னை பெத்து எடுத்த, என்னை வளர்த்த, கடைசியா என்னை கைவிட்டுட்ட, இது எல்லாமே பண்ணது என்னோட அம்மான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால அந்த வழியை ஏத்துக்கவே முடியல. அதனால இன்னைக்கு சொல்றேன், தாய்க்கும் சேயிக்குமான இந்த உறவு நான் முறிக்கிறேன். இல்ல அப்படி பண்ணாத, நான் உன்னோட அம்மா இல்ல, தயவு செஞ்சு போயிரு. ஆனா நைட் கார்டு வந்து மூணு முறை வணங்கிட்டு அவனோட அம்மாவை விட்டுட்டு போறான். லியர், என்ன மன்னிச்சிரு. சோ உண்மையிலே ரியூ கூட அம்மா கேட்டவங்களா? எப்படி இவன் அவனோட அம்மாவை விட்டு பிரிஞ்சா? என்ன நடந்தது? அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.